பாலாஜி தற்போது காவேரி மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலம் பாதிக்கப்பட்டதன் காரணமாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சைகளை பெற்ற பின்னர் அவர் காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவருக்கு அங்கு இதயத்தில் இருந்த இரத்த நாளங்களில் ஏற்பட்ட அடைப்புகள் என்பது சரி செய்யப்பட்டு தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய நீதிமன்ற காவலை 26ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் காவேரி மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். அமைச்சர் தற்போது காவேரி மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது சிகிச்சை முடிந்து புழல் சிறைக்கு மாற்றப்படுகிறார். காவேரி மருத்துவமனையிலிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக புழல் சிறைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அழைத்து செல்லப்பட்டார். கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு இதயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சையானது காவேரி மருத்துவமனையில் செய்யப்பட்டது. ஏறக்குறைய 1 மாத காலம் அவருக்கு இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சற்று முன்பு காவேரி மருத்துவமனையிலிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு புழல் சிறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட உள்ளார். அதற்காக பாதுகாப்பாக இங்கிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனையிலிருந்து அழைத்து செல்லப்பட்டுள்ளார். காவல்துறையுடைய பலத்த பாதுகாப்போடு அமைச்சர் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். புழல் சிறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று மாலை இன்னும் சற்று நேரத்தில் ஏறக்குறைய 1.5 மணி நேரத்தில் உள்ளே சென்று சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலா, கோகுல், ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்த விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டாலும் அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள், ஒருவேளை அவர் புழல் சிறைக்கு மாற்றப்பட்டாலும் நீதிமன்றத்தில் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே அவர் சிகிச்சை பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகளும் கூட நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அவர் புழல் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுப்பதற்கோ அல்லது ஓய்வெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுமா? நிச்சயமாக, ஏறக்குறைய 1 மாத காலம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு காவேரி மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக புழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டாலும் அவருக்கு மருத்துவக்குழு தொடர்ந்து அவருடைய உடல்நிலை குறித்து கண்காணிக்க உள்ளார்கள். ஏதாவது உடல்நலத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு புழல் சிறையில் இருக்கக்கூடிய சிறை மருத்துவமனையிலையும், அதே போல தேவைப்பட்டால் வெளியில் அழைத்து வந்து மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறைத்துறை தரப்பில் செய்திருப்பதாக சிறைத்துறையுடைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மருத்துவர்கள் எந்தெந்த மாதிரியான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மாதிரியான மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கியுள்ளார்கள். அந்த சிகிச்சை, அந்த மருத்துவ சிகிச்சையானது தொடர்ந்து வழங்கப்படும். அது மருத்துவ குழுவுடைய கண்காணிப்போடு அந்த சிகிச்சையானது அமைச்சருக்கு சிறையிலேயே வழங்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு உள்ளே செல்ல இருக்கிறார். காவிரி மருத்துவமனையிலிருந்து ஒரு சற்று 15 நிமிடத்துக்கு முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்திற்குள்ளாக புழல் சிறைக்கு அந்த ஆம்புலன்ஸ் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கு அவருக்கு ஒரு தனி அறையும் அதே போல அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உதவிகளுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நீதிமன்றத்துடைய ஒரு வழிகாட்டுதலோடு, நீதிமன்றத்துடைய ஒரு அறிவுறுத்தலோடு இந்த முறையை புழல் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்திருப்பதாக சிறைத்துறையுடைய அதிகாரிகளுடைய தகவலாகவும் உள்ளது. பாலா, கோகுல், இப்போ நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகாக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி 1 மாத காலம் சிகிச்சை அப்படிங்கிறது, காவேரி மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் மருத்துவ ரீதியாக அவரை இடம் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான மருத்துவர்களினுடைய ஆலோசனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் வெளியிருக்கிறது? திடீர்னு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிருந்திருக்கிறது. முன்கூட்டிய அறிவிப்பு ஏதேனும் அமைச்சர் தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா?
நிச்சயமா பல ஏறக்குறைய ஒரு இரண்டு வாரத்துல இருந்து மூன்று வார காலம் அமைச்சருக்கு மருத்துவ சிகிச்சையானது மருத்துவமனையிலேயே வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை ஏற்கனவே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதை நீதிமன்றத்திலும் ஏற்கனவே அமலாக்கத்துறையுடைய வாதத்தின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தரப்பு வழக்கறிஞர்களும் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் மூன்று வாரத்திற்கு மேலாகவே தேவையான அளவிற்கு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த சிகிச்சைக்கு பின்பு உடல் தகுதியோடு இருந்தார். இரண்டு தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கூட நீதிபதி உங்களுடைய உடல்நலம் எப்படி உள்ளதை கேட்டுள்ளார். அப்போது கூட அவர் நல்ல முறையில் ஒரு உடல்நலம் தேடி வருவதாகவும் உடல்நலத்தோடு இருப்பதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மருத்துவர்களுடைய ஒரு சிகிச்சைக்கு பின்பு அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் தற்பொழுது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். புழல் சிறையிலையும் அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் உதவிகள் செய்வதற்கான மருத்துவ குழுவும் தயார் நிலையில் இருப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் இவர் ஒரு அமைச்சருக்கு தேவையான